நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக வழக்கை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் சர்ச்சை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மறுதேர்வு நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பான 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொகுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு மதிப்பெண் வழங்கப்பட்டதில் தேசிய, மாநில மற்றும் நகரங்கள் வாரியாக நடத்திய ஆய்வில் முறைகேடுகள் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IIT நிபுணர்கள் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெலிகிராமில் வெளியான வினாத்தாள்கள் போலியானவை என்றும் மே 4ஆம் தேதி வெளியானதாக கூறப்படும் வினாத்தாள் வீடியோக்கள் சித்தரிக்க தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நீட் கவுன்சிலிங் தொடர்பாக 2024-2025 கல்வியாண்டிற்கான கவுன்சிலிங் ஜூலை 3ஆம் வாரத்தில் தொடங்கப்படும் என தெரிவித்தது. தேசிய தேர்வு முகமை தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் மீது எதிர்தரப்பு பதிலளிக்கும் விதமாக வழக்கு விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.